வணக்கம். எழுத்தாளர் தி ஜானகிராமன் எழுதிய கமலியின் குழந்தை சிறுகதை. வாசிப்பவர் அனுசூயா சுவாமி. கமலிக்கு 9வது மாதம். உட்கார ஒரு நாழிகை, எழுந்திருக்க ஒரு நாழிகை. நடந்தால் சிரமம், திரும்பினால் திணறல். இந்த ஸ்திதியில் மேல் மூச்சு வாங்க கிணற்றிலிருந்து 3 வாளி தண்ணீர் இழுத்து தோண்டியில் கொட்டிவிட்டாள். தோண்டியை எடுத்து இடுப்பில் தூக்கி வைத்த அவள் ஒரு க்ஷணம் ஆடிவிட்டாள். தாழ்வாரத்தில் தன் குழந்தைக்கு விசிறி கொண்டிருந்த மண்ணே கமலிக்கு பெரிய மைத்துனன் மனைவி. இந்த சிரமத்தை உட்கார்ந்தபடியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இடுப்பில் தூக்கி கொள்ள முடியாவிட்டால் கையை தொங்கவிட்டு எடுத்துக்கொண்டு போயேன் என்று மண்ணி சொல்லிக் கொடுத்தாள். கர்ப்பிணி இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு இடுப்பிலிருந்து குடத்தை கைக்கு மாற்றிக்கொண்டு உள்ளே போனாள். வெட்கத்தினால் முகத்தில் லேசாக புன்சிரிப்பு தவழ்ந்தது. இந்த புன்னகைதான் விஷமாக இருந்தது மன்னிக்கு. வாயை திறந்து ஏதேனும் சிரமமாயிருக்கு என்று சொன்னால் அவளை அளவிடலாம். புண்ணில் கோலை விட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைத்தாள். கமலிக்கு அது கூட சொல்ல தெரியாது. கூடத்திலிருந்து குரல் கேட்டது. திணறி திணறி எதுக்கா தூக்கிக்கிண்டு வரணும்? சிரமமாக இருக்குன்னு சொன்னால் தலையா போயிடும், மக்கு என்று கமலியின் கணவன் மெதுவாக 3 பேர் காதில் விழாதபடி கலந்து கொண்டான். சொல்லிவிட்டு ஆபீஸிற்கு போய்விட்டான். அவன் மெதுவாக பேசிவிட்டு போனது எப்படியோ மன்னியின் காதில் விழுந்து அவள் எரிச்சலை கிளப்பிவிட்டது. என்ன கரிசனண்டாப்பா பெண்டாட்டிடும், ஏன் ஒரு குடம் தானே இழுத்து கொட்டிவிட்டு போகிறது தானே என்று மனதிற்குள்ளேயே மைத்துனனுக்கு ஒரு சவுக்கு கொடுத்தாள். இந்த ஆத்திரத்தில் விசிறி கொண்டிருந்த கை நின்றுவிட்டது. சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த 2-3 ஈக்கள் குழந்தையின் மீது உட்காரவே குழந்தை புரண்டு கொடுத்தது. மண்ணி சற்றென்று விழுத்து கொண்டு ஈக்களை ஓட்டினாள். மண்ணிக்கு கல்யாணமாகி 10 வருஷ காலமாகிவிட்டது. புருஷன் தாலுகா கச்சேரி சமுத்திரத்தில் ஒரு இருட்டு மூலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். 40 ரூபாய் சம்பளத்திற்கு 40 நாளிகை ஆபீஸில் வேலை. ஆபீஸ் கட்டுகளை வீட்டுக்கு சுமந்து வந்து முடிக்க மீதி 20 நாளிகை. புருஷன் கை நிறைய சம்பாதிக்கவில்லை என்றால் வீட்டிலும் அதிக பெருமைக்கு இடமில்லை. அடுத்தடுத்து 5 குழந்தைகள் பிறந்தன. எத்தனை குழந்தைகள் பிறந்தால் என்ன, யாராவது வேண்டாம் என்று சொல்லப்போகிறார்களா? ஆனால் எல்லாம் பெண்ணாக பிறந்ததுதான் மண்ணிக்கும் உலகத்திற்கும் பிடிக்கவில்லை. இப்படித்தான் 5 பொண்ணாக பிறக்கணுமோ, அடுத்ததானு பிள்ளையாக பிறக்கணும் என்று வீட்டுக்கு வருபவர்கள் அங்கலாய்த்தார்கள். புள்ள குழந்தையா பத்துண்டு ஆயுசும் அதிர்ஷ்டமுமா இருக்கணுண்டியம்மா என்று அவள் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் வந்தது. மாமனார் பழைய பரம்பரை. தலையணைக்கு பஞ்சடைக்கிற மாதிரி தீனியை திணிச்சுண்டே இருந்தா புள்ள என்னமா பிறக்கும்? பொம்மநாட்டிகளுக்கு காயக்லேசம் விரதம் எல்லாம் விதித்த சாஸ்திரம் பொய்யா சொல்றது என்று பாதி காதில் விழுந்ததும் உள்ளாததுமாக அவர் இறைந்தது அவளை குத்திற்று. அவளுக்கு கோபம் கோபமாக வந்தது. மாமனாரை வைகிறதா, புருஷனை வைகிறதா, தன்னையே நொந்து கொள்கிறதா என்று அவளுக்கு புரியவில்லை. புக்ககத்துக்கு வந்து 10 வருடங்களாகிவிட்டன. 5 பெண் குழந்தைகள், ஒட்டின கண்ணம், கட்டுவிட்டு போன உடல், இவைகளை தவிர வேறு சுகத்தை கண்டதாக அவளுக்கு தெரியவில்லை. மைத்துனனுக்கு போன சித்திரையில் கல்யாணமாகி ஓர்படி வீட்டுக்கு வந்தாள். 16 வயது இருக்கும். குடும்பத்திற்கு போதுமான அழகு இருந்தது, நல்ல அடக்கம். கோபம் பிறந்த ஊரிலேயே கமலி பிறக்கவில்லை. புன்சிரிப்பாலேயே எதையும் சமாளித்து கொண்டு போய்விடுவாள். மண்ணிக்கு இப்பொழுதுதான் ஓய்வு கிடைத்தது. சமையல் காரியம், வீடு மெழுகுவது எல்லாவற்றையும் கமலி ஏற்றுக்கொண்டாள். உப்பு எவ்வளவு போட வேண்டும், புளி எவ்வளவு கரைக்கலாமா என்று கமலி கேட்ட சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருந்தாள் மண்ணி. மண்ணியின் சாமர்த்தியங்களை எல்லாம் வெளிக்காட்ட சந்தர்ப்பம் கிடைத்தது. சிரித்து கொண்டே அதிகாரம் என்று காட்டிக்கொள்ளாமலே தட்டி கொடுத்து கமலியை வேலை வாங்க ஆரம்பித்தாள். பழைய குமாஸ்தா புது குமாஸ்தாவை வேலை வாங்குகிற மாதிரி. ஆனால் தாலுகா குமாஸ்தாவிற்கு உயர்வு கிடைக்கவில்லை, பிள்ளையும் பிறக்கவில்லை. கமலிக்கு இப்பொழுது 9வது மாதம். அதற்காக மண்ணி கோபப்படவில்லை. வருகிறவர்கள் சொன்னதுதான் ஆத்திரமூட்டியது. பெரியவளுக்கு தான் 5 பொண்ணாக பிறந்திருக்கு, உனக்காவது பிள்ளையா பிறக்கணும் என்று கமலிக்கு அனுகிரகம் செய்தார்கள் வந்த ஸ்திரீகள். மண்ணிக்கு பற்றி எரிந்தது. புள்ள பிறக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு போங்களேன், அவளுக்கு 5 பொண்ணு 6 பொண்ணுன்னு என்ன சந்தில எழுப்பானே என்று வந்த வெறுப்பை மனத்திற்குள்ளேயே அடக்கி கொண்டாள்.
கமலிக்கு புள்ள தாண்டி பிறக்கும், உடம்பு அழகு கொடுக்கலையே. பொண்ணாக இருந்தா மினுமினுப்பாக இருக்கும் உடம்பு. கமலி இப்படி சோகை கண்டு சீம்பி கிடக்கிறாளே, புள்ள தாண்டி புள்ளதான், என்னடி சந்தேகம் என்று ஆராய்ச்சி முறையில் ஜோசியம் சொன்னால் மேல் வீட்டு பாட்டி. ஸ்திரீ வர்க்கம்தான் இப்படி சொல்கிறதென்றால் புருஷர்களாவது வெறுமனே இருக்கக்கூடாதா? ஏய், உங்கள் அண்ணா தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீயான புள்ளையா பெத்துவேடா. மைத்துனனின் நண்பர்கள் பேச்சு இது. உள்ளே இருந்த மண்ணைக்கு ஏக்கமும் குரோதமும் பொங்கின. வேண்டுமென்றே எல்லோரும் கூடி பேசி கொண்டு சூழ்ச்சி செய்கிறது போல அவளுக்கு தோன்றிற்று. இது எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் அன்று காலையில் அந்த ஊமை ஜோசியன் வந்து சேர்ந்தான். அடுத்த வீட்டு பெண்மணிகள் கையை காண்பித்தார்கள். கமலியின் கையை பார்த்துவிட்டு அவன் மீசையை முறுக்கி காட்டினான். பிள்ளை என்ற அர்த்தத்தில் மண்ணி முகத்தில் ஈயாடவில்லை. கமலியை பார்க்க பார்க்க அவளுக்கு பொத்து கொண்டு வந்தது. ஊர் பேச்சும் ஊமை ஜோசியமும் கமலிக்கு பிள்ளைதான் பிறக்கும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டன. மண்ணிக்கு கமலியினால் தன்னுடைய கௌரவம் ஒழிந்து விட்டது போல் இருந்தது. அண்ணன் தம்பிகளும் ஆபீஸிற்கு போய்விட்டார்கள். மண்ணிக்கு சமயம் வாய்த்தது. வாய் போனபடி கமலியை குடைய ஆரம்பித்து விட்டாள். ஏ கமலி, தவல நிறையத்தான் ஜலம் கொட்டினா என்ன? ரெண்டு சொம்பு மோண்டா ஆயிடுறது, கூட ரெண்டு தோண்டி கொட்டி விடுறது என்று சொன்னாள். அது செய்து முடித்ததும், கமலி, செத்த இந்த ரவிக்கைக்கு சவுக்காரத்தை பூசி ரெண்டு அடி அடிச்சு விடேன் என்றாள். முற்றத்தில் அடிக்கும் வெயிலை கூட பாராமல் கமலி அதையும் முடித்துவிட்டு துணியை விரித்து படுத்து கொண்டாள். அதுக்குள்ளே என்ன படுக்க, சாதத்துக்கு தீத்தம் கொட்டிட்டு பத்து பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கொல்லையில் கொண்டு போடப்படாதோ? உலகத்தில் ஒருத்தரும் பிள்ளையாண்டே இருந்தது இல்லையா என்ன? இதென்னமோ எனக்கு அதிசயமாக தான் இருக்குது. செத்த குறுதரம் காஞ்சிருக்கிற இடெல்லாம் படுத்துண்டு ஐயா என்ன வேண்டியிருக்கு என்று மண்ணி ஆரம்பித்தாள். கமலிக்கு இப்பொழுதுதான் கண்ணில் நீர் தழும்பிற்று. ஆனால் அடக்கி கொண்டாள். மத்தியானம் 3 மணி இருக்கும். சிற்றுண்டி பண்ணுவதற்காக மண்ணி வாழைக்காயை நறுக்கிவிட்டு எண்ணெய் சட்டியை அடுப்பில் போட்டாள். அடுப்பு திகு திகுவென்று எரிந்ததில் வெகு சீக்கிரத்தில் எண்ணெய் காய்ந்து விட்டது. கடலை மாவு கரைத்து வைத்து கொள்ளவில்லை என்று அப்பொழுதுதான் மண்ணிக்கு நினைவு வந்தது. பளிச்சென்று இந்த யோசனையும் தோன்றிற்று. கமலி என்று கூப்பிட்டாள். அடுப்பை மெழுகிவிட்டு படபடப்பு தாங்காமல் இடைக்கட்டில் ஒரு கழித்து படுத்திருந்தாள் கமலி. மண்ணி கூப்பிட்டதும் மெதுவாக கையை ஊன்றி எழுந்து வந்து, ஏன் மண்ணி, கூப்பிட்டேளா என்று கேட்டாள். ஆமாம் செத்த, மச்சு மேலே ஏறி கடல் மாவு எடுத்து தரியோ? முடியுமோ? இல்லாட்ட நான் எடுத்துக்கிறேன் என்று கெஞ்சுகிற பாவனையில் சொன்னாள் மண்ணி. இல்லை மண்ணி, நான் எடுத்து தரேன் என்று கமலி ரேழி பக்கம் போய் ஏணியை எடுத்து வந்தாள். ஏனி குறுகல், படி தூர தூர இருந்தது. ஒரு படியின் மூங்கில் ஒடிந்து போய் கயிறு போட்டு ஒட்டு போட்டு இருந்தது. கமலி முதல் படி ஏறினாள். இரண்டாம் படியும் ஏறிவிட்டாள். மூன்றாம் படி ஏறுவதற்குள் மேல்மூச்சு வாங்கிற்று. சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு 4வது படி ஏறினாள். வலி பொறுக்க முடியவில்லை. நின்று கொண்டே மண்ணியை கூப்பிடலாமா என்று யோசித்தாள். கூப்பிடுவதற்கு தைரியமில்லை. திணறிக்கொண்டே நின்று கொண்டிருந்த போது அண்ணா தாலுகா ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்து ரேலியை கடந்து உள்ளே வருவதை பார்த்தாள். அவர் உருவம் மறைந்ததும் கொல்லை பக்கத்திலிருந்து மண்ணி வந்தால் கமலியின் சிரமத்தை கண்டு கழிப்பதற்காக. அண்ணா வந்தது மண்ணிக்கு தெரியாது. இன்னும் எடுக்கலை என்று மண்ணி கேட்டாள். சிரமமா இருக்கு மண்ணி என்று தாழ்ந்த குரலில் சொன்னாள் கமலி. மன்னித்து விடுங்களேன் என்று முகம் கெஞ்சிற்று. சிரமமா இருக்குன்னா இறங்கிவிட, முடியுமான்னு கேட்டதுக்கு நான் எடுத்து தரேன்னு சொன்னியேன்னு பேசாமல் இருந்தேன். அப்போவே சிரமமாக இருக்குன்னு சொல்லப்படாதோ? அப்படி பயப்படுறதுக்கு என்னடிமா இருக்கு என்கிட்ட, புலியா சிங்கமா என்று மண்ணி புகைய ஆரம்பித்தாள். கமலிக்கு ஏன் சொன்னோம் என்று ஆகிவிட்டது. மேலே ஏறவும் மண்ணி விடமாட்டாள். கலவரத்தை மறைக்க புன்சிரிப்பு சிரித்து கொண்டே இறங்க ஆரம்பித்தாள். படிகள் தூர தூர இருந்தன. குளத்தில் காலை விட்டு ஆழம் பார்ப்பது போல் பார்த்துத்தான் இறங்க வேண்டும். குடித்தனம் வந்தது முதல் அதில் ஏறி ஏறி பழக்கம் உண்டு அவளுக்கு. ஆனால் இப்பொழுது வயிறு இடித்தது. ஆழம் பார்த்த வலது கால் படியை தாண்டிவிட்டது. அவ்வளவுதான், முறிந்து போன முருங்கை கிளை மாதிரி திடீரென்று சரிந்து கீழே விழுந்தாள் கமலி. மண்ணி இப்படி முடியும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. பயத்தில் அவள் முகம் வெளுத்து விட்டது. என்னடி அங்கே என்று அண்ணா ஓடி வந்தார்.
வன்னிக்கு அவர் வந்ததே தெரியாதாகையால் திடீரென்று அங்கு அவரை கண்டதும் திகைத்து போய்விட்டாள். ஏனி மேல அவளை எதுக்காகடி ஏற சொல்ற? தரித்திரமே, அஞ்சு குழந்தைய சுமந்திருக்கையே, ஞானமில்லை என்று கூச்சல் போட்டார் அண்ணா. தம்பி வந்தால் என்ன சொல்லுவான்? யாருக்கு எப்படி பதில் சொல்லுவது? அவமானமும் பழியும் பெரிதாக வந்துவிடும் போல் இருக்கிறதே என்று அவர் உடம்பு பதறிற்று. உடனே கசகசவென்று நனைந்திருந்த பனியனை கூட கலற்றாமல் டாக்டரை கூப்பிடுவதற்காக ஓடினார். மன்னியும் ஓடிப்போய் ஜலத்தை கொண்டு வந்து முகத்தில் தெளித்தாள். கமலியின் தலையை மடியில் வைத்து கொண்டு விசிறிவிட்டு வயிற்றை மெதுவாக தடவினாள். உள்ளே இருந்த ஜீவன் துடி துடி என்று துடித்து கொண்டே அரைஜான் உலகத்தில் சுழன்று கொண்டிருந்தது. கமலி மெதுவாக கண்ணை திறந்தாள். ஆனால் பேச முடியவில்லை. மன்னியின் குற்றம் செய்த கண்கள் கெஞ்சின. சற்று கழித்து இடுப்பை பிடித்து கொண்டே, மன்னி ஏன் இல்லை ஏறினேன்னு ஒருத்தரிடமும் சொல்லாதேங்கோ மன்னி என்று கமலி கெஞ்சினாள். அப்பொழுதுதான் மன்னியின் ஐந்து குழந்தைகளை பெற்றவளின் கண்களில் கரகரவென்று நீர் பெருக்கெடுத்தது. பிறந்தகம் போனதும் வரப்போகிற இடுப்பு வலி இப்பொழுதே கண்டுவிட்டது. வர வர அதிகமாகியும் விட்டது. டாக்டரும் அண்ணாவும் சற்று நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள். காமிரா உள்ளே உழித்து படுக்கையை போட்டு கமலியை அழைத்து போனாள் மன்னி. மருத்துவச்சியும் கொஞ்ச நேரத்தில் வந்தாள். இரவு 7 மணி. அண்ணா கவலையினால் இங்கும் அங்கும் இருப்பு கொள்ளாமல் அலைந்து கொண்டிருந்தார். கோளாறு ஒன்றுமாகாமல் இருக்க வேண்டுமே என்று காமாட்சி கோவில் வாசல் திண்ணையில் இருக்கும் பெரிய பிள்ளையாருக்கு அபிஷேகத்திற்கு வேண்டிக் கொண்டார். தம்பி இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லை. 9 மணிக்குத்தான் வருவான். அவனிடம் என்ன சொல்லுவது என்று வேறு அவருக்கு கவலை. மன்னி மருந்து அரைத்து கொண்டும் வெந்நீர் போட்டுக்கொண்டும் வெளியே இருந்தபடியே மருத்துவச்சிக்கும் கமலிக்கும் சிசுரிஷை செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய தாய் மனம் கோட்டை கட்டி கொண்டிருந்தது. தனக்கு பிள்ளை பிறந்தால் ராகவா என்று கூப்பிட வேண்டும் என்று உத்தேசித்திருந்த பெயரையே கமலியின் பிள்ளைக்கு வைத்து விடுவது என்று தீர்மானித்து விட்டாள். வேதனை தாழாமல் கமலி முணங்கும் சப்தம் உள்ளே இருந்து வந்தது. 7:30 இருக்கும். மருத்துவச்சி அம்மா அம்மா என்று கூப்பிட்டாள். அவசர அவசரமாக மன்னி ஓடினாள். மூச்சை பிடித்து கொண்டே என்ன என்று கேட்டாள். பிரசவம் ஆயிடுத்தம்மா. என்ன? பெண் குழந்தை? பெண்ணா? ஆமாம். மன்னி அப்படியே கல்லாய் சமைந்து விட்டாள். இப்பொழுதும் அவள் முகத்தில் ஈயாடவில்லை. குரலில் சுரத்து இல்லை. சம்பிரதாயமாக தாய்க்கார் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைம்மா. ஊர் பேச்சையும் ஊமை ஜோசியத்தையும் வைத்து கொண்டே மன்னி உள்ளே போய் சர்க்கரையை எடுத்து வந்து வாசல் திண்ணையிலிருந்த அண்ணாவிடம் இந்தாங்கோ என்று நீட்டினாள்.